ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூசாரி, மந்திரவாதி இல்ல பில்லி சூனியம் வைக்கிறவன், இதுல எந்த பேர் இவருக்கு வைக்கிறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்ச ஒரு பீஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா, இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? இவரை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி, ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படின்னா பெருசா இருக்க வேணா, ஜஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ, தம்பி நீ பெரிய ஆள் ஆகி என்ன ஆக போற அப்படின்னா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், ஒரு கோமணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அவ்வளவுதான் எண்ணி அஞ்சே வருஷத்துக்குள்ள பிச்சை எடுக்கிறவங்க கூட 10-15 தலைமுறையே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பெருசா சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. பேசாம நம்மளும் இந்த தொழில் எல்லாம் விட்டு மந்திரவாதி, சூனியம் வைக்கிறது, கைலாசா மாதிரி எங்கேயாவது போயிடலாம்னு யோசிக்கிறேன். தொழில பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழில பத்தி பேசுறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோல கலையரசன் அப்படின்ற ஒரு பீஸ பத்தி தான் பார்க்க போறோம். இவரை எல்லாரும் காளி அகோரி கலையரசன் அப்படின்னு அன்போட கூப்பிடுறாங்கன்னு இவரு சொல்லிக்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட எல்லாம் போய் இவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா, யார் அந்த மங்கூஸ் மாட்டேனையா? மச்சா ஒரு லூசுடா, இப்சே நசே எச்சே அல்பம், ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. நீ கரெக்ட் சொல்லு, நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா நல்லவர், ஏகப்பட்ட சாகசம் தெரிந்தவர், இளம் வயதிலேயே குரலி வித்தையை கற்றுக்கொண்டவர், இந்த மாதிரி ஏகப்பட்டது இவரை பத்தி பெருமைப்படுத்தி போட்டு வச்சிருக்காங்க. சரி, அது என்ன ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது இந்த பீஸ் தான். முதல் முறையாக வந்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தின் மூலமாக இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாமே வந்து சாதனைகளை வந்து அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, ஸ்டார்ட் பண்ணதான் பண்ணிச்சேன், அதையாவது ஒழுங்கா பண்ணிச்சா இந்த பீஸ பத்தி இந்த பீஸே பெருமையா பேசி, சாரி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதை கூகுள் டிரான்ஸ்லேட்ல எடுத்து போட்டு கூகுள் அக்காவை பேச வச்சு அதை நியூஸ் மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்கு இந்த பீஸ். அதை கொஞ்சம் கேளுங்களேன். இன்றைய முக்கிய செய்திகள், கிராமிய புதல்வன் கலையரசன் மற்றும் சாதனை படைத்தனர். இதுக்கு ஒரு 4 வட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? கலையரசி, கலைச்செல்வி, கலைச்செல்வன் அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இப்ப 3வது குழந்தை பிறந்து, ஆமா ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் எனக்கு. உங்க அப்பருக்கு குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கதே தெரியாது போல. நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி பச்சு முடிச்ச உடனே
இல்ல படிக்காம கூட ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஆப்ஷன் ஏ பொலிட்டீஷியன், பட் அதுக்கு ஹெவி காம்படிஷன் அண்ட் கொஞ்சம் துட்டு வேற இருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கங்க. இன்னொன்னு, இந்த சாமியார் வேலை இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது, 100க்கு 200% சக்சஸ். டாக்ஸ் பிரச்சனை கிடையாது, வளவளன்னு பேசணும்னு அவசியம் கிடையாது, எங்கேயும் கடை வச்சு லேகிய விற்கணும்னு அவசியம் கூட கிடையாது. எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அவங்க தாண்டா நம்ம நாட்டில் டாக்ஸ் கட்டாத பிசினஸ் மேக்னேட்ஸ். வர்றவன் மூஞ்சில விபூதி அடிச்சுட்டு 5 ரூபா முட்டையில மஞ்சள் தடவி 5000 ரூபாயிலிருந்து 50000 ரூபா வரைக்கும் ஈஸியா ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிடலாம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? தெரிஞ்சுக்காமீங்களா எனக்கு அகோரின்னா இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஆண்டி அரசன் ஆக்க முடியும், ஒரு அரசனை ஆண்டி ஆக்க முடியும். சும்மா போயா ஆள் இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அவனை பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லைன்னா ஒன்னையும் தின்னுருவான். இப்ப இவரோட பிளாஷ்பேக் போலாம். எப்படி இந்த பீஸ் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீஸ் பிறந்த ஒரு தேனி போடி நாயக்கு நல்லூர். அந்த ஊருக்கு போனாவே தம்பிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கான், இவருக்குன்னு ஒரு கோயில் இருக்கான். அதுவும் ஆம்பளைங்க எல்லாம் இவருக்கு எதிரில வந்தா வேட்டியா ஊத்து விட்டுருவாங்களாம். நீ பாட்டுக்கு பசுக்கு வேட்டி ஓடி போயிட்டா அரைச்சை அப்பேற்பட்ட காம கொடூரனா இவன் அப்படின்லாம் கேட்காதீங்க. மரியாதையா அண்ணனை பார்த்து, உனக்கு என்ன மரியாதை? நடந்து வர்றப்போ இவர் முன்னாடி நடந்து வந்தாங்க, புண்ணியமா கிடைக்குமா அவங்களுக்கு? நடந்து வரும்போது எதுக்கு ஒருத்தர் அனுப்பி விடுவாங்க, போ கலை வராப்ல ஆப்போசிட்ல போ அப்படின்னு. மங்களம் சும்மா கிடக்குற மூஞ்சியில முடிச்சிட்டு நான் பேசி மகளை ஜீவி கூட்டிட்டு வா, அவ மூஞ்சியில முடிக்கணும். சரி அந்த ஊர் பக்கம் போய் நம்ம சாமிய பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் மூளை வளர்ச்சி குறைவா. இத்தோட உள்ளே கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் போட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு மும்பைக்கு போனாரு. யாரு? அம்பானிய பாக்கவா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, அம்பானியும் வீட்டு வாசல்ல டீ கடை போட்டு பெரிய அளவுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரோ அப்படின்லாம் ஆச்சரியப்படாதீங்க. அவங்க வீட்டு பக்கத்துல யாராவது டீ கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டீ கடையில போய் கிளாஸ் கழுவி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்பி போயிருக்குது இந்த பீஸு. இல்லனா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். நம்ம தான் ஏகப்பட்ட கின்னஸ் ரெக்கார்ட்லாம் படைச்சிருக்கிறோமே அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா? இந்த பீஸே கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி அண்ட் இந்த பீஸுக்கே இந்த பீஸ் கொடுத்துக்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்குது. அப்புறம் என்னோட ஃபீனிக்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேன், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அங்க போய் இது எதுவுமே கை கொடுக்கவே இல்லை. அதை பார்த்து அங்க இருந்தவங்க மண்டை மேலேயே தட்டி பா போய் கக்கூஸ் கழுவு அப்படின்னு அடிச்சிருக்காங்க போல இருக்கு. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். அப்பதான் ஏதோ பெருசா கோளாறு ஆயிருக்குது. வந்து என்ன தெரியுமா கதை விடுறாரு, என் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பவர் எல்லாம் இருக்கிறதுனால என்னோட ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, மண்ணை பொண்ணாக்குறது, பக்கத்து பில்டிங்ல இருக்கிற 5000 கோடிய சூ மந்திரக்காளி எல்லாம் போட்டு அவருக்கே தெரியாம உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி இங்க வர வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றாங்களாம். பைத்தியம் முடிச்ச நாயே, புரியும். அதனால இவர் காசிக்கு வந்து அகோரியா மாறிட்டாராம். ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் விசாரிச்சு பாக்குறப்போ பிச்சைக்காரன் ட்ரெயினுக்குள்ள வந்து பிச்சை எடுக்க போறான் போல இருக்குன்னு தலையில தட்டி ட்ரெயின்ல இருந்து அடிச்சு வெள்ள துரத்தன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா அரச மரத்து கீழே உட்காந்துட்டு, அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது, நிராயுத பாணியா உட்காந்துட்டு இருக்காரு, ஒட்டு துணி கூட இல்லாம. அப்பதான் அவருக்கு 24/7 யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறி பாக்குற பவர். அதுக்கப்புறம் காசிக்கு போவ, அங்க இருக்கிற அகோரிகள்ஸ் எல்லாம் மீட் பண்ண, அடுத்துதான் ட்விஸ்ட். ஸ்ட்ரைட்டா போய் சிவன் கிட்ட, நம்ம அப்பல பாத்தே ரொம்ப நாள் ஆச்சே, ஏரியா பக்கம் எல்லாம் வர்றதே இல்ல போல அப்படின்னு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் பேசுற மாதிரி தோல்ல கை போட்டு பேசிட்டு வந்தாரு. நீங்க எப்படி உட்காந்து பேசுறீங்க? அது மாதிரி இருந்தாலும் உட்காந்து பேசுவோம்.
அப்படி காசிக்கு போய் பாக்குறப்போ அங்க இருக்க அகோரிகள்லாம் கஞ்சா இழுக்கிறாங்களாம், அப்புறம் ஒரு சில வேலையெல்லாம் பாக்குறாங்களாம். இதெல்லாம் பார்த்து நம்ம சாமிக்கு ரொம்ப மன உடஞ்சு போயிடுச்சான். சச்ச வண்டர்ஃபுல் தற்குறி, சாரி அகோரி. இப்போ ஒரு ஃபுல் டைம் அகோரியா மாறின நம்ம அண்ணன், சாரி சூனியக்கார அண்ணன், இந்த மந்திர தந்திரம்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறது, பிரிஞ்ச புருஷன் பொண்டாட்டியை சேர்க்கறது, சூனிய வைக்கிறது, பில்லி வைக்கிறது, ஏவல் விடுறது, முட்டை மந்திரிச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாதாரண அளவு மந்திரி ஆக்கிடுவாராம். அதுக்கு பதிலாக முந்திரி வித்திருந்தா கூட இன்னும் பெரிய ஆளா இருக்கலாம். இந்த பீச பார்த்து பரிதாபப்படுறதா, சைகோ கோலகாரம் ஊருக்குள்ள வந்துட்டான்னு கல்லெடுத்து அடிக்கிறதா, இல்ல அல்லேக்க நாடு கடத்தி பாகிஸ்தான் பக்கம் ஏதாவது தள்ளி விட்டு வந்துடலாமான்னு தெரியல. ஏன்னா மந்திரி ஆக்குறேன்னு சொன்னது கூட ஓகே, ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு சாதாரணமான ஆளை சிஎம்ஏ ஆக்கிடுவாராம். இத நான் நம்பணும், என்ன திமிரு இருக்கணும் உனக்கு. இத கேட்ட இன்டர்வியூ வரும், என்னடா கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, எங்க ஆக்கு பாக்கலாம் என்ன சிஎம்மா அப்படின்னு கேட்க, நான் ஆக்கிருவேன், ஆனா 90 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் முடிய, வெயிட் பண்றீங்களா, அண்ட் பேக்கேஜும் கொஞ்சம் ஹெவி, அதனால பாத்துக்கோங்க அப்படின்லாம் பிட்டு போட்டுருக்கு இந்த பீஸ். சிஎம் ஆக்கிருவோம், பட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், இட் வில் பி டேக் 90 டேஸ். இதுல தப்பு தப்பா என்னமா, இது மட்டுமா, உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் ஈஸியா சூனியம் வச்சு சாவடிக்க முடியும் ஒருத்தனை, அது மட்டும் இல்லாம சாவடிக்காம அவன் லைஃப் மட்டும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் தனி பேக்கேஜ் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க நினைக்கலாம் இவன் என்ன வாயாலே வட சுட்டு இருக்கான் அப்படின்னு, ஆனா நடந்த ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, விஜயகாந்த் சாவ போறாரு அப்படின்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுது இந்த பீஸ். விஜயகாந்தோட மரணம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. இப்படின்னு பைத்தியம் பூச்ச பைத்தியக்காரனுக்கே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்குது இந்த பீச்சு. கலை அரசி, அடுத்து சூளை அங்காளம்மன், கலை செல்வி, தேர்டு கலை செல்வன், எப்ப கணிச்சேன் பிள்ளைய வயித்துல நிக்கும் போதே. நம்ம தம்பிக்கே 1-2 எல்லாம் கிடையாது, மொத்தம் 59 டாக்டரேட் பட்டங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களாமா. புகழ் பேரு பட்டம் பதவி 59 டாக்டர் பட்டம் வாங்கினேன். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா. இது மட்டுமின்றி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இவர் ஒரு மிகப்பெரிய மில்லியனரா, 7 காரு, பங்களா, பைக்கு, ஏகப்பட்ட துட்டெல்லாம் வச்சுக்கினே என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்தி வந்துட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் காளி, அதாவது கடவுள் இருக்காங்க இல்லையா காளி, அந்த காளியோட ஆணை கிணங்க எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப கோமணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஐயோ எங்க இந்த யா புடிச்சீங்க. பட் இவ்வளவு தூரம் கேட்டீங்களே, ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா, அதுவும் இவர் வயலே சொன்ன ஒரு குட் நியூஸ். அது என்னவென்றால், 30 வயசுல இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருவாராம். சத்தியமா? சத்தியமா பிராமிசா? அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. 21 வயசுல சாமியாரா வந்துட்டு 30 வயசுல ஜீவசமாதி ஆவேன்னு எனக்கு ஓலச்சூடியில எங்க ஊர்ல எழுதி இருக்காங்க. இப்போதான்டா எனக்கு நிம்மதி, போயிட்டு வாப்பா. பட் என்ன பண்றது, அதுக்கே குறைஞ்சது 5-8 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் எப்படி வெயிட் பண்றதுன்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. கடைசியாக நம்ம தம்பியின் ஓபன் சேலஞ்ச், அது என்னவென்றால், இந்த மண் இருக்கு பாத்தீங்களா, மண் அது அப்படியே தங்கமா மாத்தி தக 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 தகன்னு மின்ன வைக்க முடியும். இது மட்டுமா, தண்ணீரில் நடப்பேன், பறப்பேன், வத்தி குச்சிலாம் இல்லாமலே கண்ணாலேயே பார்த்து 1000 குச்சிகளை பத்த வைப்பேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா. சிம்பிளா சொல்லணும்னா நான் ஒரு தீப்பொறி திருமுகம் அப்படிங்குது இந்த பீஸ். தண்ணியில் நடக்க முடியுமா? பறக்க முடியும். நீ பத்த வச்செல்லாம் உனக்கு கீக்க தேவையில்ல, ஏதோ இந்த மண்ணெல்லாம் பொண்ணாக்குவேன் அப்படின்னு சொன்னீங்க, எங்க பண்ணு பாக்கலாம் அப்படின்னு கேட்க, அது பண்ணிடுவேன், ஆனா அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் செத்து போயிருவேன், அப்புறம் யாரு என் குடும்பத்தை பாத்துக்கிறது? நான் பாத்துக்கிறேன் முருகேசு. ஒருவேளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஷூரிட்டி கொடுத்தீங்கன்னா இப்பயே மாத்திரி செத்து போயிடுறேன் அப்படின்னு இருக்காரு. உன் மூஞ்ச பாக்குறதே பெரிய விஷயம், இதுல உன் குடும்பத்தை வேற பாக்கணுமா, நீ உனா ஆணியே பிடுங்க வேணாம்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க இவங்க. இப்படி குடும்பம் இப்படி தரம தங்கமா மாத்திடுறேன். ஒரு மினி பட்ஜெட் நித்யானந்தா அடுத்து தமிழ்நாட்டுல ரெடி ஆயிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் கைலாசா மாதிரி கால்லாசான்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதே, ரெடி ஆயிக்கிங்க. இவன் விரைவில் சிறை செல்வது உறுதி. சந்தோஷம்பா, ரொம்ப நன்றிகள் பல. பன்னி பயலர்.
குடிங்க சார். சரி, வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட நம்மளோட கோரிக்கையை எடுத்து வச்சிருவோமா? அதாவது சாமி, ராகேஷன் ஜெனி ராகேஷன் ஜெனின்னு ஒரு சேனல் இருந்துச்சு சாமி, அந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் திடீர்னு புடிங்கிட்டாங்க. ஏதாவது பார்த்து பெரிய மனசு பண்ணி மானிட்டைசேஷனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சாமி. இதோட ஜூன் 2nd தான் அப்ளை பண்ண முடியும் வர சொல்லி விட்டாங்க. எங்களையே நம்பிட்டு இருக்கிற ஆரஞ்சு பிளட்ஸுக்கு காசு வரலனாலும் நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோ போட்டு தான் ஆகும். இருப்பினும் எங்க பொழப்பு ஓட்டுறதுக்கு எப்படியாவது அந்த மானிட்டைசேஷனை வாங்கி கொடுத்துருங்க டுபாகூர் சாமி. அதுக்கு உங்களுக்கு காணிக்கையா, கொரோனா வந்த டெட் பாடி, எய்ட்ஸ் வந்த டெட் பாடி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ரெடி பண்றோம். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நம்மளோட ராகேஷன் ஜெனி ஷார்ட்ஸ் சேனல் இருக்கு தெரியுமா, நிறைய பேர் மறந்துட்டு இருப்பீங்க. அந்த சேனல்ல இனி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு தான் ஓட்டி ஆகணும். பிகாஸ் நம்ம ராகேஷன் ஜெனியில மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் பார்த்து பார்த்து தான் வீடியோ போட்டாகணும். அண்ட் கம்மியான வீடியோஸ் தான் போட்டாகணும். அது வரைக்கும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ராகேஷன் ஜெனி ஷார்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாமிக்கு காணிக்கையா எய்ட்ஸ் வந்த பாடி எல்லாம் போடுற மாதிரி உங்களுக்கு காணிக்கையா நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போடுறோம். ஸோ பார்த்து பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.